ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இந்த நியூஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி செல்ஃபாகவே எக்கச்சக்கமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மினிமம் ரிடம்னு பார்த்தீங்கன்னா 50 டோக்கன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பேடிஎம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 50 டோக்கன்ஸுங்கிறது 2 ரூபா 50 பைசா இருந்தாலும் உங்கள் பேடிஎம்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் வந்து இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமிருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆப் வந்தாலும் இந்த டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் மணி ஏர்னிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆப்லேருந்து நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பேமெண்ட் ப்ரூஃப். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக சென்ட் பண்ணாங்க. அது நேம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஆப் நேமில் தான் வரும். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேமெண்ட் எடுத்தேன், பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் இது போல் வரும். இதில் வந்து உங்கள் லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க, உங்கள் லாங்குவேஜை கொடுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்புக்குள்ளே உள்ள வந்தீங்கன்னா மெயின் பேஜ் இது போல் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 3 டாட் இருக்குல்ல, 3 கூட ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வந்தீங்கன்னா இது போல் ஒரு பேஜ் வரும். இது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ரெஃபர் லிங்க். இதை வந்து இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வைட் நவ் அப்படின்னு கொடுத்து உங்கள் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்கள் மூலியமாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 30 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூஸையும் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 காயின் தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த நியூஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து 1 காயின் வந்து ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் 1 காயின் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்தாலே போதும், அதுக்கும் காயின் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்தா அதுக்கும் 1 காயின் கொடுப்பாங்க. இது போல் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பலோடில் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே ஆன விட்டு நீங்கள் பேக் வாங்க, அதுக்குள்ளே காயின் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 காயின் வந்து ஆட் ஆகிடுச்சு. இது போல் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து நியூஸ் படித்தும் வீடியோ பார்த்தும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தினமும் சேக் செய்தால் 3 காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடச்சிரும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமரையும் கிடைக்கும்போது உங்களுக்கு 6 காயின் கிடைக்கும். டைமருங்கிறது இதுதான். இந்த இது போல் உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 4 நிமிஷம் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 காயின் கிடைக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து 4 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 6 டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி செக்கிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1 6 பாயிண்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் அப்புடின்னு போட்டு 16 காயின் இருக்குது. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த காயின் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் பண்ணிடுவாங்க. காயின் இங்கே கொடுத்துருப்பாங்க, காயினுடைய வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். மை ஆக்டிவிட்டி அப்படின்னா இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருப்பாங்க. இப்போ ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக வந்து உங்கள் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு இது போல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பேடிஎம் கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அமேசானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் 1200 காயின் வேணும் அப்படின்னு இருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். அப்படி இல்லை நான் வந்து பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து இந்த பேடிஎம் கேஷ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட டோக்கன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் டோக்கன்ஸ் வந்து இங்கே வந்து சப்மிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 50 டோக்கன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு கேஷ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேடிஎம்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரிக்யூஸ்ட் இஸ் ரிசீவ்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ போய் நம்ம வேலெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வேலெட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கேஷ் வந்து ஆட் ஆகலை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் வந்து டைம் சொல்லியிருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் வந்து உங்கள் கேஷ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான், அதனால் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.